ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மன் மணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோஃபேப்பில் ஒரு பார்ட் ஆஃப் ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட நோஃபேப் ஜர்னியில் நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸும் லைஃப் சேஞ்சிங் ப்ராக்டிஸை பற்றியும் இந்த சேனலில் பார்த்துட்ருக்கோம். நோஃபேப் ஜேர்னியில் இருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணியிருக்கலாம். அது என்னென்னா, நோஃபேப்பில் மோர் மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்கும், மோர் எனர்ஜி கிடைக்கும், சோஷியல் ஆன்சைட்டிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். அதே மாதிரி நிறைய பேர் நம்மளை நோக்கி அட்ராக்ட் ஆவாங்க. இது எல்லாமே சொல்லும்போது ஓரளவுக்கு நம்ம நோஃபேப் ஜேர்னியில் போனக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த சுச்சுவேஷனில் எல்லாமே தலைகீழாக மாறும். ஸோ அந்த சுச்சுவேஷன் பேர் தான் ஃப்ளாட் லைன் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாருக்குமே வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்து பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃப்ளாட் லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இசிஜி மீட்டரில் ஒரு லைன் மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளோட நோஃபேப் ஜர்னியில் ஒரு லைன் மேலே போயிட்டுருக்கும்போது திடீர்னு அந்த லைன் கீழே ஃப்ளாட்டாக மாறிடும். ஸோ அதைத்தான் நம்ம ஃப்ளாட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஃப்ளாட் லைனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நோஃபேப்புக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி உங்களோட லைஃப் மாற ஆரம்பிச்சிடும் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். அந்த டைமில் தான் நிறைய பேர் அவங்களோட நோஃபேப் ஜேர்னியை விட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட நோஃபேப் ஸ்ட்ரீக்லேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க, ரீலாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஃப்ளாட் லைன் அப்படிங்கிறது நமக்கு லோ மோட்டிவேஷனும் லோ எனர்ஜியும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நமக்கு செக்ஷுவல் தேட்டை இல்லாத அளவுக்கு நம்மளை மாற்றிடணும். இதை ஃபீல் பண்ணுற நிறைய பேர் நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீலாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஃப்ளாட் லைன் அப்படிங்கிறது எதுக்காக நமக்கு நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்க பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ரீபூட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம ஃபோனை அப்டேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபோனை ரீபூட் பண்ண சொல்லுதோ அதே மாதிரி நம்ம பிரெயின் ரீபூட் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு சிம்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் டோபமின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான். நம்ம டோபமினை பற்றி முன்னாடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ டோபமின் அப்படிங்கிறத நம்ம சீப்பாக நினச்சிக்கிட்டு அதை ஹை பண்ணி விட்டுட்டோம், அதோட வேல்யூவை அதிகப்படுத்தி விட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம நோஃபேப்பில் இருக்கும்போது நம்ம அந்தளவுக்கு டோபமினை ரீச் பண்ண முடியாத காரணத்தால் டோபமினை எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின் யோசிக்க ஆரம்பிக்கும். வேறு சிஸ்டமில் அந்த எனர்ஜியை ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டோபமினோட ஃபங்க்ஷன் என்னென்னா, நம்மளை மோட்டிவேட்டடாக வச்சுக்கணும், நம்மளை ஹை எனர்ஜியாக வச்சுக்கணும், நம்ம எல்லா விஷயங்களும் ஈஸியாக ஒரு துடிப்போடு செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த டோபமினோட வேலை. ஸோ இப்போ அந்த டோபமின் தன்னைத்தானே ரீவயர் ஆகும்போது, அது அப்டேட் ஆகும்போது டோபமின் அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ அதிகமாக கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம பிரெயின் உணர ஆரம்பிக்கும். அந்த ஹையான டோபமின் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரெயின் பண்ணுற சிம்டம்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாது, டைம். இதுக்கு ஒரு டைமை கொடுங்க. கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் இந்த ஃப்ளாட் லைன் அப்படிங்கிறது போக ஆரம்பிச்சிடும். உங்கள் லைஃப் முன்னாடி மாதிரியே உங்களோட கிராஃப் ஏற ஆரம்பிச்சிடும். உங்களோட பெனிஃபிட்ஸ் அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃப்ளாட் லைனில் இருக்க நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை செய்யலாம். உங்களுக்கு பிடிச்சதை செய்யும்போது உங்களோட டோபமின் லெவல் அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸையோ இல்லை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட எனர்ஜியும் உங்களோட மோட்டிவேஷனையும் அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த ஃப்ளாட் லைனை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எதுவுமே கிடையாது. நம்ம எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் இந்த டிவைஸ் அப்டேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரீஸ்டார்ட், சுவிட்ச் ஆஃப் அது கேட்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாடியும் ஒரு வகையில் டிவைஸ் மாதிரி தான். நம்ம பாடியை இன்ஸ்பிரேஷனை வச்சு நிறைய டிவைஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம பாடி அப்டேட் ஆகும்போது, நம்மளோட மைண்ட் அப்டேட் ஆகும்போது ஒரு சுவிட்ச் ஆஃப் மாதிரி, ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி கேட்கும். ஸோ அந்த ரீஸ்டார்ட் தான் இந்த ஃப்ளாட் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, இதை பார்த்து பயந்து இதில் வெளியே வந்துடாமல் இது கூடியே நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் பெரிய சக்ஸஸை நம்மளால் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நோஃபேப்பை நான் நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு கேளுங்கள். கண்டிப்பாக அதுக்கான பதில் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until then, bye from Reshman Mani. Thank you.